காஷிக்கு வந்தா நீங்க நிச்சயம் முக்தி அடைவீங்கன்னு உத்தரவாதம் வழங்கப்பட்டுச்சு. இன்னைக்கு நாம பைரவி யாத்தனான்னு எதை சொல்றோமோ அதை அவன் தான் ஏற்படுத்தினான். வாழ்க்கையோட கடைசி 40 முடிகள்ல பல ஜென்மங்களை நாம சேகரிச்ச கர்மா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல நடக்குது. கால பைரவர் அப்படின்னா கருமையானவர்னு அர்த்தம். அது அவனோட ஒரு அம்சம். இது வெவ்வேறு விதங்கள்ல பார்க்கப்படுது. இது சிவனோட ரொம்ப உக்ரமான வடிவம். அவர் அழிக்கிற நிலைக்கு போனப்போ இதையும் அதையும் அழிக்கிறது பத்தி இல்ல, அவர் காலத்தையே அழிக்கிற ஒரு நிலையை எடுத்தாரு. பொருள் தன்மையிலான நிதர்சனங்கள் எல்லாமே காலத்தோட வரையறைக்குள்ளதான் இருக்குது இல்லையா? உங்க காலத்தை நான் அழிச்சிட்டா எல்லாமே முடிஞ்சது. அதனால கால பைரவர்னா அந்த தன்மை தான். பெரும்பாலான மனிதர்கள் வாழ்க்கையை அற்புதமா வாழ்றத தேர்ந்தெடுக்காததால இறக்கிறதாவது அற்புதமா இறக்கணும்னு அவங்களுக்கு ஆசை. இந்த ஒரு சின்ன ஆசை தான் பல கோடி மக்களை உயிர் விடுறதுக்காக காஷி நோக்கி இருந்துச்சு. அதனால மக்கள் அவங்க வாழ்க்கையுடைய கடைசி கட்டத்தில் இங்கே வந்தாங்க. ஏன்னா வாழ்க்கையை அவங்க அற்புதமாக வாழலை, மரணமாவது அற்புதமாக இருக்கணும்னு கனவு கண்டாங்க. அவங்கக்கிட்ட எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அற்புதமாக இறக்கிறதுனா வெறுமனை இறந்த உடலை தகனம் செய்கிறதில்ல, உச்சபட்ச விடுதலைக்கு வழிவகுக்கிற மாதிரி ஒரு மரணத்தை விரும்பினாங்க. காஷிக்கு வந்தா நீங்க நிச்சயம் முக்தி அடைவீங்கன்னு உத்தரவாதம் வழங்கப்பட்டுச்சு. நீங்க முக்தி அடையறதுக்கு வாழ்க்கை முழுக்க நீங்க எப்படிப்பட்ட இழிவான மனிதரா இருந்தீங்கிறது ஒரு பொருட்டு இல்ல. அதனால எல்லா விதமான கீழ்த்தரமான மக்களும் அங்க வர ஆரம்பிச்சாங்க. வாழ்க்கைய அவங்க மோசமா வாழ்ந்ததால அற்புதமா இறக்கவாவது செய்யணும்னு விரும்பினாங்க. இதனால முட்டாள்களோட எண்ணிக்கை தான் அதிகரிச்சது. அப்போ சிவன் சொன்னாரு, இங்க இருக்கிற மக்களுடைய தரம் தாழ்ந்துட்டே போகுது, இத்தனை முட்டாள்களை வச்சுக்கிட்டு இந்த இடமே கெட்டு போகுது, அதனால இதை கட்டுப்படுத்த ஒரு வழிமுறை வேணும்னு சொன்னார். இன்னைக்கு நாம பைரவி யாத்தனான்னு எதை சொல்றோமோ அதை அவன்தான் ஏற்படுத்தினான். உங்களுக்கு யாத்தனானா என்னன்னு தெரியுமா? யாத்தனானா உச்சபட்ச வேதனை. இது உங்களுக்கு நரகத்துல நடக்கும். அதை சிவன் இங்கேயே உங்களுக்கு நடத்தி வைப்பான். ஒருத்தர் வாழ்க்கையோட கடைசி 40 வினாடிகள் அவர் விழிப்புணர்வா இருந்தாலோ இல்ல ஒரு பிரதிஷ்ட செய்யப்பட்ட இடத்துல இருந்தாலோ இது தெளிவா ஒவ்வொரு தனி மனிதருக்கும் நடக்கும். ஏதோ ஒரு காரணத்தால ஒருத்தர் இறக்குறாருன்னா அது வயது முதிர்ந்தோ எப்படி இறந்தாலும் கடைசி 40 வினாடிகளில் பல பிறவிகளில் சேகரிக்கப்பட்ட கர்மவினைகள் எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் ஓடும். இறக்குற அந்த சமயத்தில் 40 வினாடிகள் மட்டும். உங்கள் வாழ்க்கையை அறியாமையில் வாழ்ந்திருந்தாலோ, வாழ்க்கையை விழிப்புணர்வில்லாமல் வாழ்ந்திருந்தாலோ, பல ஜென்மங்களாக விழிப்புணர்வில்லாமல் வாழ்ந்திருந்தாலோ, எல்லாமே கடைசி 40 வினாடிகள் நீங்கள் ஏதோ ஒரு விழிப்புணர்வு நிலையை தக்க வச்சுக்கிட்டா பல பிறவிகளாக சேர்த்த கர்ம வினைய நீங்க உதிர்க்க முடியும்னு சிவன் சொன்னான். 40 வினாடிகளுக்கு மட்டும் ரொம்ப தீவிரமான ஒரு கட்டத்தை எதிர்கொள்வீங்க. அதுல தூய்மைப்படுத்தப்படுவீங்க, கரைஞ்சு போயிடுவீங்க அப்படின்னு அவன் சொன்னான். அடிப்படையா ஆன்மீகம்னா உங்க வாழ்க்கைய ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல செலுத்துறது. எல்லாமே அதிவேகமா நடக்கிறதால நீங்க அதிகமா வேதனைப்படலாம். 10 ஆண்டுகளில் மெதுவாக நடக்கக்கூடியது உதாரணத்துக்கு 1 மாதத்தில் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் எதிர்கொள்கிற வேதனையுடைய தீவிரமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். சில கனப்பொழுதுகள் பரவசமும் ஆனந்தமும் இருக்கலாம், ஆனால் வேதனை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா எல்லாமே உங்களுக்குள்ள ரொம்ப வேகமாக நடக்குது. உங்கள் வாழ்க்கையுடைய கடைசி காலத்திலேயாவது இந்த செயல்முறை வேகப்படுத்த விரும்புகிறீங்க. இதெல்லாமே சக்தி வாய்ந்த விதத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிற இடங்களால் தான் நடக்குது. பிரதிஷ்டை செய்யப்பட்டது அப்படின்னா அதுல ஒரு அம்சம், இந்த உயிர் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா உயிர் ரொம்ப தீவிரமா ஆக்கப்படுறதால அது கர்மத்தோட எரிபொருளை ரொம்ப வேகமா எரிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அதுக்கு நீங்க பழகிட்டா யாத்தனா இருக்காது, இது சும்மாவே தீவிரமா எரியும். அடிப்படையா நீங்க உயர்ந்த தீவிர நிலையில இருப்பீங்க. ஒவ்வொரு பிரதிஷ்ட செய்யப்பட்ட இடத்துடைய நோக்கமும் இதுதான்.
காஷி மகத்தானதாக இருக்கிறது. அதனுடைய பிரம்மாண்டத்தால், அழகியலால், அழகால. அந்த காலத்தில் இந்த பூமியில் வேற எங்கேயும் இவ்வளோ அழகான நகரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே சேர்ந்து தான் பெரிய அளவில் மக்களை காஷி நோக்கி ஈர்த்துச்சு. மக்களுடைய கவனத்தை ஈர்க்கிற மாதிரி சூழ்நிலையை அவங்க உருவாக்குனாங்க. அதனால காஷினா இன்பமும் அழகும் சேர்ந்த இடம் மட்டும் கிடையாது, மக்கள் ரொம்ப தீவிரமாக வேதனைக்குள்ளே போகக்கூடிய ஒரு இடமாகவும் அது இருந்துச்சு. ஏன்னா வாழ்க்கையை சிவன் அவ்வளோ சூப்பர் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் செலுத்துறார். பல பிறவிகளுடைய கர்ம வினை ஒரு கன பொழுதில் எரிஞ்சு போகுது. இது தாங்கிக்க முடியாத ஒரு வலி. இது யாருமே தாங்கிக்க முடியாத ஒரு யாத்தனா. முக்தியை நாடுறவங்க எல்லாருக்கும் மகா காலாங்கிற இந்த ஒரு பரிமாணம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மகா காலேஸ்வரர் கோயில் உங்க மூலத்தையே அசைச்சு போடக்கூடியது. Bandhanangal